ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி அதிரசம் சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடயே இன்னொரு ரெசிபி அதே மாவை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி. நம்ம இடியாப்ப மாவுக்கு போடுற பச்சரிசி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதிரசம் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். இது வந்து நம்ம வந்து இந்த குண்டு குண்டாக இருக்கிற பச்சரிசியை தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து அதிரசம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வடியில் வந்து நம்ம ஒரு மணி நேரம் வடியை வச்சுக்கணும். தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். தண்ணி நல்லா வடிஞ்சு அரிசி வந்து ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ அதுதான் பக்குவோம். நமக்கு வந்து அரிசி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. இது அப்படியே வந்து 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நமக்கு வந்து அரிசி வந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தா கையில் ஒட்டணும், ஆனால் நல்லா உதிர்ந்து வரணும். இதுதான் பக்குவோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சின்ன கண்ணுள்ள ஜலடையில் சலிக்காமல் ஓரளவு நல்லா லைட்டாக திரள் திரளாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் அடுத்த பேட்சில் வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ஏலக்காய் வந்து நம்ம அரிசி கூட சேர்க்கும் போது அந்த ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வராமல் நல்லா நைஸாக அரைச்சி நல்லாயிருக்கும். அதிரசம் சாப்பிடும் போது நமக்கு கடிப்படாமல் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அடுத்த பேட்சில் வந்து நான் ஏலக்காய் வந்து ஒரு 15 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு இதெல்லாமே நம்ம அரைச்சி ஜலிச்சு வச்சாச்சு. மாவை கையில் பிடிக்கும் போது கொழக்கட்டை மாதிரி வரணும். நல்லா உதிர்த்து விட்டால் உதிரணும். இதுதான் பக்குவோம். நான் வந்து வெல்லம் நல்லா துருகி வச்சுருக்கேன். புது வெல்லமாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி, இதுதான் கணக்கு. இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன், 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு இந்த பாகை வந்து நம்ம விட்டு பார்த்தோம்னா நல்லா நமக்கு உருட்டுற பக்குவம் வரணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதிரசத்துக்கு. இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதை நம்ம வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். வடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஊற்றி நல்லா பாக கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி, இதுதான் கரெக்டான கணக்கு. 5 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக இருக்கும் அதிரசம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாகு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு லைட்டாக விட்டு பார்ப்போம். பாகு கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றலாம். அடியில் பாருங்கள், நல்லா செட்டில் ஆயிடுது. நல்லா கையில் உருட்டி எடுத்தால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். ரொம்ப உருண்டக்கூடாது, லைட்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கணும், இல்லாட்டி குட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்தணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும்னாலும் நம்ம கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி, இதுதான் கரெக்டான பக்குவம். கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் இல்லை, வெளியிலே தான் வைக்க போகிறோம். நம்ம மாவு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் வெளியே இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா அதிரசம் வந்து நல்லா வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி இது ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுடலாம். குட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள் மாவு இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரெண்டு நாள் வைக்கும் போது நல்லா இறுகி வந்துடும். இப்போ இந்த பவுலில் மாற்றி நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் மேலே தடவி இது அப்படி நல்லா ஆறினோன்னே நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம நெய் தடவும் போது மாவு மேலே வரவரன்னு ஆகாமல் இருக்கும். நல்லா ஆறினோன்னே நம்ம மூடி ரெண்டு நாள் வச்சிடலாம். பாருங்கள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு, மாவு நல்லா இறுகிருச்சு. இப்போ கையில் நெய் தடவி சின்ன உருண்டை எடுத்து பாருங்கள் இந்தளவு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு தட்டி நம்ம சுண்டு வரலால் இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே, ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காஞ்சோன்னே நம்ம ஒவ்வொரு அதிரசமாக தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு அதிரசம் வந்து நம்ம போட்டு அது மேலே வந்தோடனே நம்ம அடுத்த அதிரசம் போடணும், இல்லாட்டி ஒட்டிக்குவோம். இதை நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னொரு அதிரசம் போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த அதிரசம் மேலே வந்த பிறகு தான் மறுபடியும் இன்னொன்று போடணும். நம்ம மொத்தமாக போட்டோம்னா ஒன்று மாவு ஒட்டிக்கும். நம்ம ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு தான் உரிக்கணும், இல்லாட்டி வந்து வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ள மாவு வேகமாயிரும். மறுபடியும் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு அதிரசமும் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு அதிரசம் போட்டுக்கலாம். நம்ம திருப்பி திருப்பி விட்டு பொறுமையாக தான் போடணும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த அதிரசம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக அதிரசம் வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து அதே மாவை வச்சு நம்ம வந்து கஜுரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம கசகசா போட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம அதே மாவை தான் எடுக்க போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் நெய் தடவி அதில் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக மாவு எடுத்து அது மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப தின்னாக தட்டிடக்கூடாது, ஓரளவு கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்தளவு எல்லா பக்கம் ஒரே மாதிரி தட்டிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கசகசா போட்டுக்கணும். கசகசாவை வந்து போட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நம்ம கத்தி வச்சு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வந்து இந்த அதிரசத்துக்கு இந்த இதுக்கெலாம் நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வர நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும், இல்லாட்டி கரிஞ்சிரும். நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்தளவு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். எல்லாம் நல்லா
கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ சூப்பராக கஜூரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கசகசா கூட சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரே மாவில் நம்ம அதிரசமும் கஜுராவும் செஞ்சிட்டோம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.